மக்களே வணக்கம், நான் லெனின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவம். ஸோ பாம்பன் பாலம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பாம்பன் பாலம் தூக்குறதையும் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. இன்றைக்கி அந்த பாம்பன் பாலத்தை தூக்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் தூக்க போகலை, பட் வந்து அவங்க தூக்குறத பக்கத்துலேருந்து பார்க்க போயிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கிறேன். இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு அந்த பாலத்தெல்லாம் திறந்து மூடியாச்சு, போட்டெல்லாம் கடந்து போயிருச்சு. ஸோ எடுத்துகிட்டு நான் திருப்பி நடந்து போய்கிட்டுருக்கிறேன். என்ன சில விஷயங்கள் அங்கே வந்து முழுசாக என்னால் பேசி வீடியோ எடுக்க முடியலை. காரணம் தெரிஞ்செடுத்தேனா தெரியாமல் எடுத்துனான்னு தெரில. கீழே இருந்து ஆஃபீஸர்ஸ்லாம் முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன், சிறப்பாகவே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாலத்தில் நடந்து போனாலே சூப்பராக இருக்கும். அந்த தூக்கு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக அதில் நின்று பாலம் அப்படியே வெர்டிக்கலாக ரெண்டு பக்கமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும்போது அதை தூக்குறவங்களோட அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே அதை பக்கத்துலேருந்து பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டம் அப்படி இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்ப்பீங்க, நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே வாங்க, திருப்பி இந்த பக்கம் வருவேனா வரமாட்டேனாலாம் தெரியலை. ஸோ அதனால தான் இப்போயே அப்படியே வீடியோ போட்டே போகிறேன். பால வேலைகள்லாம் ஓரளவு இந்த பக்கம், அதாவது பாம்பன்லேருந்து நடுப்பாலம் வர புதிய பல வேலைகள்லாம் இந்த கடலில் தூண் அமைக்கிற பணிகள்லாம் முடிஞ்சு அந்த பில்லர்ஸ்க்கு வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்குறாங்க. பைல் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு. இந்த பாலம் தூக்குறதை பற்றி சொல்லியாகணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுக்கு வந்து நாலு முனைகள்லேருந்து அந்த லிவரை பிடிச்சி சுற்றுறாங்க. ஸோ ஒரு லிவருக்கு வந்து நாலு பேர் தேவை ரொட்டேட் பண்ணுறதுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நானாங்கா 16 பேர். ஸோ 16 பேர் இந்த பாலத்தை தூக்குறதுக்கு தேவை. இதுக்குன்னு தனியாக ஒரு இன்சார்ஜ் இருக்கிறாங்க, அவங்க வந்து லோக்கல் ஃபிஷர்மேன் தான். ஸோ பாலம் தூக்குறதா இருந்தால் ஹார்பர்லேருந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் போயிடுது, போர்ட் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அவங்க வந்து இங்கே இருக்கிற ஒரு 12-16 பேர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அங்கே போய் நாலு அந்த கார்னர்லேயும் நின்றுடுறாங்க. நின்றுட்டு கீழே இருந்து சொல்கிறாங்க, ஓகே தூக்குங்க, ஸ்டாப் பண்ணுங்க, தூக்குங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதில் ரொம்ப குறிப்பாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா வந்து பாலத்தில் ரெண்டு பகுதி இருக்குது. கிழக்கு நோக்கிய பகுதி ஒன்று இருக்குது, மேற்கு நோக்கிய பகுதி ஒன்று இருக்குது. ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சிருக்குல்ல, அதில் வந்து மேற்கு சைடு இருக்கிறது வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தூக்குறது ஈஸியாக இருந்துச்சு, கிழக்கு பக்கமாக இருக்கிறத தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமாக இருக்கிறது ஃபுல்லாமே தூக்கிட்டாங்க, அது அப்போயே போட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. கிழக்கு பக்கமாக இருக்கிறத தூக்க முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு இந்த பக்கம் கிழக்கு பக்கம் உள்ள அந்த பகுதியில் வந்து வெயிட்டு ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு. நான் போகும்போது மேலே ஏறும்போதே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அந்த பக்கம் போயிருங்க, மேற்கு பக்கம் போயிருங்க அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சுன்றதுக்கு மேலே வேறு ஏதாவது வார்த்தை இருந்தால் தேடி பிடிச்சி அதை சொல்லிடலாம். ஓவரால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக வந்து முன்னாடி பாலம் திறக்கிறதுக்கு சம்பளமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து இப்போ 250 ரூபா கொடுப்பாங்க போல், ஒரு ஆளுக்கு பெர் ஹெட்டுக்கு 250 ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து மற்ற யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் அதில் இருக்கிற ப்ராசஸ். பாலம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் திறந்துருந்துருக்கும், அதாவது ஓப்பனாக இருந்திருக்கும். தெற்கு பக்கத்துலேருந்து வடக்கு பக்கமும், வடக்கு பக்கத்துலேருந்து தெற்கு பக்கமும் போகிற எல்லா படகுகளும் அந்த 1.5 மணி நேரத்தில் கடகடகடகடன போயிருச்சு. நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அப்படியே வாங்க, என் கூட சேர்ந்து அப்படியே பாலத்தில் நடந்தே போகலாம்.